நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் இன்று இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணு திங்கட்கிழமை பிரதமை திதி போராட நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரையில் இப்போது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் எப்படி என்று இப்போது காண்போம் மேசராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே குந்தித யோகத்தில் நாள் இருக்கிறது சரியில்லையே மனக்குமுறல் பதட்டம் பயம் குழப்பம் எல்லாமே இருக்கும் ஒரு விதமான தயக்கம் இருக்கும் ஒவ்வொரு செயலை நாம் செய்கிறச்ச காரணம் ஒன்பது கிரகத்தில் நாலு கிரகம்தான் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது செயலை தூண்ட செய்யக்கூடிய கிரகமான செவ்வாயும் ராகுவும் பலம் இருக்கிறதுனால நாம் ஒரு முறைக்கு இருமுறை நாம் யோசித்து காரியங்களை செய்யணும் சுக்கனுடைய சுழற்சி சந்தனுடைய சுழற்சி செவ்வாயுடைய சுழற்சி ராகுவுடைய சுழற்சி நல்லா வர்றதுனால வியாபாரம் நல்லா மேன்மையாக இருக்கும் அதே நேரத்தில் குழந்தைகள்லாம் சொன்னதை கேட்பா மனசு நல்ல ஒரு குதூகலமாக இருக்கும் நூறு சதவீதத்துக்கு நாற்பது சதவீதம் மட்டுமே நன்மையான நாள் இன்று ரிஷபராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே தாரித யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது நல்லாயிருக்க ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகம் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது அதிமுக்கியமான கிரகமான சுக்கரனுடைய சுழற்சி சந்திரன் செவ்வாய் ராகு புதன் இப்படி வரிசையாக நமக்கு நட்பலன்களை தர்றதுனால சொந்த தொழிலை உடனே தொடங்கலாம் கடன் கேட்ட இடத்துல உடனே கிடைக்கும் வெளியூர் போகிறவாள்லாம் உடனே போகலாம் சில பேருக்கு பார்த்தா வேலை நிமித்தமாக அலைஞ்சுகின்றே இருப்பாள் ரொம்ப நாளாக அவளுக்குலாம் சட்டுன்னு வீடு தேடி ஆர்டர் வரும் வீடு மனை வாங்குறத்துக்கெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பா எதிர்பாராத நன்மையினால் வீடு மனையெல்லாம் பூமி யோகம் கிடைக்க கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கி பகல் மூணு நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே பெண்களுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம் மனசில் நல்ல தெளிவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் நூறு சதவீதத்துக்கு 96 ஆறு சதவீதம் நன்மையை நடக்கக்கூடிய நாளின்று மிதனராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே தேயன யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது சரியில்லையே ஒன்பது கிரகத்தில் மூணு கிரகம்தான் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது எதிர்பாராத தடுமாற்றமான நாள்னு சொல்லலாம் பயமான செய்திகள் மனசுக்கு தடுமாற்றமான செய்திகள் உறவு முறைகளால் வந்து சேரும் மனசு அப்படி கிளேசமாக இருக்கும் பகல் நாலு இருபத்தி ரெண்டுக்கு மேலே எதிர்பாராத மகான்களுடைய தரிசனம் கிடச்சி எப்போவுமே அந்த தெளிவு நமக்கு கிடைச்சிரும் சொந்த தொழில் செய்கிறவாளுக்கும் சுய தொழில் செய்கிறவாளுக்கும் சரி கலைத்துறை சார்ந்தவாளுக்கும் சரி சுக்கனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால நல்லா அபிருதமாக இருக்கும் நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று கடகராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே இடிம்பன யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது சரியா இல்லையே மனப்பதட்டம் இருந்துட்டே இருக்கும் ஒன்பது கிரகத்தில் நாலு கிரகம்தான் சௌக்கியமாக இருக்கிறது பகல் ரெண்டு இருபத்தி ஏழுக்கு மேலே சுக்கரனுடைய சுழற்சி சந்திரனுடைய சுழற்சி செவ்வாயுடைய சுழற்சி ராகுவுடைய சுழற்சி நல்லா இருக்கிறதுனால மனசு நல்லா தெளிவாக இருக்கும் குதூகலமாக இருக்கும் குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சு கேட்பா உடல் உபாதைகள் கொஞ்சம் தீரும் அந்த பதட்டம்லாம் நீங்கி பயம்லாம் நீங்கி மனசில் நல்ல ஒரு தெல்ல தெளிவு கிடைக்கும் வியாபாரிகள் நல்லா தெளிவாக இருப்பாள் நல்ல கேட்ட இடத்துல பொருளாதாரம் கிடைக்கும் எதிர்பாராத தனவரவு பிற்பகுதியில் கிடைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு இந்த நாளை பொறுத்த அளவுக்கு நன்மையும் தீமையும் கலந்து நடக்கக்கூடிய நாள்ன்னு சொல்லலாம் நூறு சதவீதத்துக்கு ஐம்பத்தி மூன்று சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே தனிம யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது செலவு தான் அதிகரிக்கும் காரணம் ராகுடைய சுழற்சி நன்னா இல்லை ஒன்பது கிரகத்தில் மூணு கிரகம்தான் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது செவ்வாயுடைய சுழற்சி புதனுடைய சுழற்சி சற்று தடுமாற்றமாக இருக்கிறதுனால பின்னடைவு ஏற்படும் பகல் நாலு இருபத்தி ரெண்டுக்கு மேலே எந்த ஒரு காரியமும் தடை இருக்காது ஆறு கிரகம் நமக்கு சௌக்கியமாக பிற்பகுதியில் வர்றதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியை தரும் வியாபாரம் நல்லாயிருக்கும் கலைத்துறை நல்லா சிறப்பாக இருக்கும் வெளியூர் பரவாயில்ல நல்லா சௌக்கியமாக போயிட்டு வருவா ஆத்தில் பார்த்தாக்க பெரியவாள்லாம் ரொம்ப ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் இருப்பா குடும்பத்தில் நல்லா குதூகலமாக இருக்கும் நூறு சதவீதத்துக்கு அறுபத்தி மூன்று சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று கன்னியாராசி என்பர்களே இந்த நாள் துவக்கமே சுவேதகி யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது நல்லா இருக்க அற்புதமான நாள்னு சொல்லலாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எல்லா காரியங்களும் சித்தியை தரும் ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது குடும்பத்தில் நல்லா குதூகலமான மகிழ்ச்சியான செய்திகள்லாம் வந்து சேரும் வரண் வீடு தேடி வந்து சேரும் குழந்த பாக்கி இல்லாதவாளுக்கெல்லாம் ஏதோ ஒரு நல்ல ஒரு செய்தி அவளுக்கு காதுக்கு இனிய செய்தியாக இந்த மருத்துவத்திலேருந்து அவளுக்கு கிடைச்சிரும் அதாவது ஔஷதங்கள் சாப்பிட்டாலும் கூட அது நமக்கு சேரக்கூடிய நாள் இன்றைக்கி இந்த நாளில் பொறுத்தளவுக்கு சுப செய்தி குதூகலமான நாள் விருந்து உபச்சாரம் வெளியூர் போகிறதுக்கு அதே நேரத்தில் மனசுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் உறவு முறைகளால் நீண்ட நாள் பகைமையெல்லாம் நீங்கி நல்ல தெளிவு கிடைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு இன்று மாலை ஐந்து இருபத்தி ஏழுலேருந்து பார்த்தா இரவு சயனிக்கிற வரையிலும் சந்தோஷமே அதிகரிக்குமே தவிர குறையாது இந்த நாளை பொறுத்தளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் நன்மையே நடக்கும் என்று துளாராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே காண்டவ யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது ஒன்பது கிரகத்தில் ஆறு கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது ராகுவுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சியும் புதனுடைய சுழற்சியும் நல்லா இருக்கிறதுனால புதிய தொழில் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவாளுக்கு இன்றைக்கி நல்ல உகந்த நேரம் பகல் நாலு ரெண்டுக்கு மேலே எடுத்த காரியங்கள் எல்லாமே நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று ராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே வித்தக யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது செலவு அதிகரிக்குமே கோபம் கோபமாக பேசணும்னு தோணும் காத்தால் எழுந்தோனே அப்படியே தள்ளுற மாதிரி இருக்கும் நடந்து போகிறச்சே மனசு பயம் இருக்கும் பதட்டம் இருக்கும் குழப்பம் இருக்கும் யார்கிட்ட பேசினாலும் நம்ம என்ன பேசுகிறோன்னு நமக்கே தெரியாது பகல் நாலு இருபத்தேழுக்கு மேலே சுக்கரனுடைய சுழற்சி சந்தனுடைய சுழற்சி செவ்வாயுடைய சுழற்சி ஒன்பது கிரகத்தில் ஆறு கிரகங்கள் பிற்பகுதியில் நட்பல்லனை தர்றதுனால வியாபாரம் என்ன மேன்மையாக இருக்கும் அவதான் மொத்த வியாபாரம் பண்ணுறவா சில்லறை வியாபாரம் பண்ணுறவா அன்றாட அழியக்கூடிய பொருள்கள் வியாபாரம் பண்ணுறவா உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிற நான் நல்லா விசேஷமான நாள்னு சொல்லலாம் நூறு சதவீதத்துக்கு அறுபத்தி மூன்று சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று தனுசு அன்பர்களே இந்த நாள் துவக்கமே சுருதக யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது முக்கியமாக குருவுடைய சுழற்சி செவ்வாயுடைய சுழற்சி சந்தனுடைய சுழற்சி நல்லா இருக்கிறதுனால பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சித்தியாகும் வரன் வீடு தேடி வரும் சுபமங்கலமான சுப செய்திகள் நமக்கு காதுக்கு அதாவது தேனருவியாக வந்து சேருன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான யோகத்தில் இந்த நாள் துவங்கி இருக்கிறது இந்த யோகத்துடைய பொருள் என்னென்னா ஐந்து கிரகங்களை உள்ளடக்கி நன்மை செய்யக்கூடிய நாள் என்று மகான்களுடைய தரிசனம் பகல் மூணு முப்பத்தி ரெண்டுக்கு மேலே அவசியம் நீங்கள் யாராவது மகான சந்திப்பேல் அவளுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று மகர ராசி என்பர்களே இந்த நாள் துவக்கமே இளஞ்சித்தகை யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது எதிர்பாராத நன்மை குழந்தைகள்லாம் நல்லா சொன்ன பேச்சு கேட்பா காரணம் ஒன்பது கிரகத்தில் ஆறு கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது புதனுடைய சுழற்சி செவ்வாயுடைய சுழற்சி குருவுடைய சுழற்சி ராகுடைய சுழற்சி இதெல்லாம் நல்லா சௌக்கியமாக இருக்கிறதுனால நமக்கு எதிர்பாராத நன்மைகள் அதே நேரத்தில் வியாபாரம் நல்லா மேன்மையாக இருக்கும் சுக்கனுடைய சுழற்சியும் ராகுவும் நன்னாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சட்டுன்னு கடன் கிடச்சிரும் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நன்மையே நடக்கும் என்று கும்பராசி என்பர்களே இந்த நாள் துவக்கவே பிரஸ்தன யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறதே மந்தமான நாள் அப்படியே நாம் ஓடிக்கிட்டே இருந்தாலும் நம்ம நிழல் நம்மளை விரட்டுறது போல் கஷ்டம் விரட்டிக்கிட்டே இருக்கோம் யாருக்கும் பதில் சொல்ல முடியாது அதாவது நல்லதே பேசினாலும் உண்மையே பேசினாலும் எடுத்தறிஞ்சு தான் பேசுவோம் பொறுமையாக இருக்கணும் இன்னைக்கு பகல் நாலு முப்பத்தி ரெண்டுக்கு மேலே ஒன்பது கிரகத்தில் அஞ்சு கிரகம் நமக்கு சாதகமாக வர்றதுனால வியாபாரம் இருக்கும் சுக்கரனுடைய சுழற்சி சந்திரனுடைய சுழற்சி நல்லா இருக்கிறதுனால சுக்கர கீர்த்தி சந்திர கீர்த்தி ஆதி கீர்த்தி சுபவன கீர்த்திங்கிற யோகங்கள் சார்ந்து வர்றதுனால நமக்கு எல்லா காரியத்தையும் மகான் பார்த்துப்பா எதிர்பாராத நன்மையே நடக்கும் என்று மகான்களுடைய தரிசனத்தினால் நம்ம மனசு அப்படியே திக்கு முக்காடி போயிடும் சயனிக்கிற வரையிலும் நல்ல மனசு நல்ல பதட்டம் இல்லாமல் இருக்கும் இந்த நாளை பொறுத்தளவுக்கு நன்மையும் அதே நேரத்தில் அமைதி இல்லாத நிலையும் சேர்ந்து நடக்கக்கூடிய நாளின்று நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி எட்டு சதவீதம் நன்மையே நடக்கும் மீனராசி அன்பர்களே இந்த நாள் துவக்கமே சேகன யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது சௌக்கியமாக இருக்க ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது அதிமுக்கியமான குருவுடைய சுழற்சியினால் நமக்கு வரன்கள்லாம் வீடு வந்து சேரும் சொந்த தொழில் சுக்கரனுடைய சுழற்சியினால் நல்லா மேன்மையாக இருக்கும் ராகுடைய சுழற்சினால் கேட்ட இடத்துல பொருளாதாரம் கிடைக்கும் புதனுடைய சுழற்சியினால் கல்வி நன்னா மேன்மையாக இருக்கும் அதே நேரத்தில் செவ்வாயும் குருவும் சனியும் சம்பந்தம் நன்னா இருக்கிறதுனால சூரியனுடைய சுழற்சி அபரீதமாக இருக்கிறதுனால உடல் உபாதைகள் நீங்கும் பெரியவாலாம் கொஞ்சம் வயசு மூத்த வாழ்க்கெல்லாம் உடலு பாதைகள்லாம் கொஞ்சம் தீராமல் இருந்துட்டே போராடிண்டே இருப்பா அவெல்லாம் பாடானு முச்சி விடுற அளவுக்கு இன்னைக்கு நல்ல தெள்ள தெளிவா இருப்பாள் முகத்துல ஒரு மலர்ச்சி இருக்கும் இன்னைக்கு பூத்த ரோஸ் போல மனசு நல்ல தெள்ள தெளிவாகும் முக மலர்ச்சியோட இருக்கலாம் நூறு சதவீதத்துக்கு தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று மீண்டும் நாம் நாளை ராசி நல்ல ராசி என்னும் ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் ஓம் நம்மோ நாராயணா உங்கள் ஒன்று பத்து இருபத்தி எட்டாம் தேதி பிறந்த நண்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு சாதாரணமான நாள் சிறிய விஷயங்கள் ஓரளவுக்கு சரியான முறையில் நடைபெறும் பெரிய விஷயங்கள் தாமதமாக இருக்கும் தொழில்துறை வியாபாரங்களில் சிறு மந்த நிலை இருக்கும் வியாபாரங்கள் மந்தமாகவே இருக்கும் வரவேண்டிய பணங்கள் வசூலாத தாமதப்படும் இன்று ஒரு சாதாரணமான நாள் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்களை இன்று உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய நாள் புதிய முயற்சிகளில் தாராளமாக இன்று ஈடுபடலாம் பணவரவுகள் தாராளமாகவே இருக்கும் தொழில்துறை வியாபார வர்த்தகங்கள் ஏற்றமான சூழ்நிலையை தென்படும் புதிய வியாபார ஒப்பந்தங்களை மேற்கொள்வதில் தீவிரம் காட்டுவீர்கள் வெற்றியும் அடைவீர்கள் அரசு ஆதரவு உண்டு மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பதாம் தேதி பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு சாதாரணமான நாள் முயற்சிகளிலே தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வெகு தூர பிரயாணங்களை தவிர்த்துவிட வேண்டும் வெளிநாடு மற்றும் வெளிநாடு ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட தொழில்களை தேக்க நிலை ஏற்படும் அரசு துறை ஆதரவு உண்டாகும் கலைத்துறையினருக்கு இன்று ஒரு சிறப்பான நாள் நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு முயற்சிகளிலே சிறிய தடைகள் உண்டாகும் ஆனால் தீவிரமான முயற்சிகளால் சிறிய வெற்றிகளை பெறலாம் தொழில்துறை வியாபார வர்த்தகங்களை சிறிய தேக்கநிலை நிலை தென்பட்டாலும் மாலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகளால் மனம் நிறைவடையும் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்த நிலை இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் எடுத்த முயற்சிகளிலே வெற்றியடைவீர்கள் புதிய தொழில்துறை வியாபார ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பழைய தொழிலில் சில மாறுதல்களை ஏற்படுத்தி வெற்றி காண்பீர்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து ஆதரவுக்கரம் நீளம் ஆறு பதினைந்து இருபத்தி நாலாம் தேதி பிறந்த நண்பர்களே எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்களுக்கு நற்செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் இன்று ஆடையாபரண சேர்க்கை உண்டாகும் உறவினர் வகையில் உதவியும் நண்பர்கள் வகையில் உதவியும் கிட்டும் தொழில்துறை வியாபாரங்கள் ஏற்றமான சூழ்நிலையை தென்படும் புதிய முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்த அன்பர்களே இன்று உங்களுக்கு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் சந்தோஷமான சில செய்திகள் வருவதால் மனம் நிறைவாகவே இருக்கும் இன்று பணவரவுகள் சரளமாகவே இருக்கும் தொழில்துறை வியாபாரங்கள் ஏற்றமான சூழ்நிலையை தென்படும் கணவன் மனைவிக்குள் வந்த பிணக்குகள் இணங்கிய சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் விவாகரத்து போன்ற விஷயங்களை ஈடுபட்ட அன்பர்கள் அதிலிருந்து விலகி ஒற்றுமையுடன் வாழத் தொடங்குவார்கள் இன்று உங்களுக்கு ஒரு மாற்றமான நாள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதி பிறந்த நண்பர்களே இன்று வாகனங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்கும் மின்சார சம்பந்தப்பட்ட சாதனங்களிலும் சற்று கவனமாக இருக்கும் புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆடையாபரண சேர்க்கை உண்டாகும் மாலை நேரத்திலே கலை நிகழ்ச்சிகளில் கலந்துகொள்வீர்கள் ஆலய தரிசனம் மற்றும் ஸ்தல மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதி பிறந்த நபர்களே இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமானால் பலவிதங்களில் ஏற்றமான சூழ்நிலைகளை உருவாகும் வாகன யோகம் உண்டாகும் ஒரு சிலர் பழைய வாகனங்களை விட்டுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று யோசிப்பார்கள் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் இந்த ராசி நல்ல ராசி நிகழ்ச்சிகளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்